டிக்னாமெட்ரியில் அடுத்த செஷன் மெத்தட் ஆஃப் யூஸிங் டிக்னாமெட்ரிக் டேபிள் ஸோ டிக்னாமெட்ரிக் டேபிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க டீட்டாக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதில் ஒன் டிகிரிக்கான வேல்யூ சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்போது அதில் இருக்க அந்த ஒரு மின் ஒன் மினிட்டுக்கான வேல்யூ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டிக்னாமெட்ரிக் டேபிள் வந்து நம்ம பார்க்கும்போது இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கான சம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செம் sin 49 நைன் டிகிரி ஸோ sin சைன் ஃபார்ட்டி நைன் டிகிரின்னும் போது இதுக்கு பக்கத்தில் வந்து மினிட் எதுவுமே இல்லை ஸோ நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா சைன் ஃபார்ட்டி நைன் டிகிரி ஜீரோ மினிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த டிக்னாமெட்ரிக் டேபிள் இதில் வந்து சைனுக்கான நேச்சு நேச்சுரல் சைன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இங்கே நம்ம சைனுக்கான டேபிள் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா நமக்கு கொஷனில் சைன் ஃபார்ட்டி நைன் டிகிரின்னு இருக்குது அதனால் சைன் எடுத்துக்கணும் ஸோ இந்த ஃபார்ட்டி நைன் டிகிரி எங்கே பார்க்கணுன்னா எங்கள் டிகிரி அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா இந்த டிகிரின்ற இடத்துல தான் நம்ம ஃபார்ட்டி நைன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஸோ ஃபார்ட்டி நைன் இங்கே இருக்குது ஸோ ஃபார்ட்டி நைன் பக்கத்தில் நமக்கு எந்த வேல்யூ இல்லை அதாவது மினிட் எதுவுமே இல்லைன்றதுனால நம்ம ஜீரோ மினிட்டுன்னு பார்த்து கன்சிடர் பண்ணுறோம் ஸோ இதில் ஜீரோ மினிட்டை பார்த்தோன்னா ஃபார்ட்டி நைனுக்கும் ஜீரோ மினிட்டோ இன்டர்செக்ட் ஆகிடும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஸோ இதுதான் சைன் ஃபார்ட்டி நைன் டிகிரிக்கான வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் செகண்ட் சம் காஸ் செவன்ட்டி ஃபோர் டிகிரி தேர்ட்டி நைன் மினிட்ஸ் ஸோ கொஷனில் பார்த்தோம்னா நமக்கு டிகிரி பக்கத்தில் மினிட் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இப்போ மினிட்டையும் கன்சிடர் பண்ணி இதுக்கான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ காஸ்ட் டி காஸ்க்கான டேபிள் எடுத்துருக்கோம் இந்த காஸ்டில் செவன்ட்டி ஃபோர்க்கான வேல்யூ எங்கேன்னு பார்க்கணும் ஸோ டிகிரியில் செவன்ட்டி ஃபோர் பார்த்தாச்சு பக்கத்தில் தேர்ட்டி நைன் டிகிரி கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம டேபிளில் பா இங்கே நம்ம டேபிளில் பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் மினிட் டுவெல் மினிட் எயிட்டின் மினிட் டுவெண்ட்டி ஃபோர் மினிட் தேர்ட்டி மினிட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபோர் இந்த மினிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு இங்கே கொஷினில் தேர்ட்டி நைன் மினிட்ஸுன்னு கேட்டிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ட்டி சிக்ஸ் மினிட்டை கன்சிடர் பண்ணிக்கணும் தேர்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி சிக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா மீதி பேலன்ஸ் த்ரீ த்ரீ மினட்டுக்கான மீன் டிஃப்ரென்ஸை இங்கே நம்ம டிகிரிக்கு பார்த்த வேல்யூவிலேருந்து நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணணும் இங்கே கொசைன்ன்றனால நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் ஸோ காசு செவன்ட்டி ஃபோர் டிகிரிக்கான வேல்யூ இங்கே இருக்குது ஸோ செவன்ட்டி ஃபோர் டிகிரி இப்போ தேர்ட்டி நைன் மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நம்ம தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் பார்க்குறோம் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் போது ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது மீதி வந்து மீன் டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ நம்ம பார்க்குறோம் ஏன்னா தேர்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி சிக்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது த்ரீ வரும் ஸோ மீன் டிஃப்ரென்ஸ் த்ரீக்கான வேல்யூ இந்த செவன்ட்டி ஃபோர் டிகிரியும் மீன் டிஃப்ரெண்ட்ஸ் த்ரீ இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ எயிட் ஸோ எயிட்டை தான் இங்கே இந்த வேல்யூலருந்து நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணணும் ஸோ சொல்யூஷன் எப்படி இருலான்னு பார்க்கலாம் Cos 74 ஃபோர் டிகிரி தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து நம்ம table வந்து எழுதியிருக்கோம் இப்போ இதில் மீன் difference நம்ம பார்த்தோம் மீன் difference வந்து த்ரீ மினிட்ஸ் பார்த்தோம் அதுக்கான வேல்யூ 8 எப்போ சப்ராக்ட் பண்ணிடலாம் Cos 74 ஃபோர் டிகிரி தேர்ட்டி நைன் மினிட்ஸ் to 0.2648 தேர்ட் சம் டென் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஸோ டென் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரிக்கான ஃபிஃப்டி ஃபோர் பார்க்கலாம் ட்வெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ்ன்னு இருக்குது ஸோ ட்வெண்ட்டி சிக்ஸ் இல்லை நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கான வேல்யூ பார்த்துட்டோம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டூ அப்போது மெயின் டிஃப்ரென்ஸ் டூக்கான வேல்யூ என்னன்றதை பார்க்கணும் அப்படியே பார்த்தோன்னா நமக்கு செவன்டீன் அப்படின்றது கிடைக்கிது டென் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி டொண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் மீன் டிஃப்ரென்ஸ் டூ ஸோ அதுக்கான வேல்யூ செவன்டீன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் செவன் ஃபைவ் இது தான் டேன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி டொண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ்க்கான வேல்யூ 4th sum, sin 21 degree, 21 minutes, sin table சைன் டேபிளில் டுவெண்ட்டி ஒன் டிகிரி பார்த்தாச்சு அடுத்தது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஸோ ஃபோர் தான் நமக்கு இருக்குது சின்ன நம்பர் பார்த்தோன்னா எயிட்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் எயிட்டீனோட வேல்யூ த்ரீ அப்போ மெயின் டிஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம த்ரீ பார்க்குறோம் ஓட வேல்யூ எயிட்டு ஸோ சைன் ட்வெண்ட்டி ஒன் டிகிரி எயிட்டீன் மினிட்ஸ் இஸ் ஈக்வல் ஜீரோ மீன் 3 த்ரீ மினிட்ஸ் ஈக்குவல் 8 எயிட் ஸோ இதனிடையே நம்ம ஆட் பண்ணும்போது 0.3641 இது த்ரீ சிக்ஸ் அப்படின்ற வேல்யூ வரும் இதுதான் sin 21 ஒன் டிகிரி டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ்கான வேல்யூ ஃபிஃப்த்து சம் காஸ்ட் தேர்ட்டி த்ரீ டிகிரி ஃபிஃப்டி த்ரீ மினிட்ஸ் நம்ம மீன் difference பார்க்கும்போது அதை சப்ராக்ட் பண்ணணும் இப்போ நம்ம காஸ்ட் ஸ்டேபிள் பார்க்கலாம் ஸோ காஸ்ட் தேர்ட்டி த்ரீ 53 த்ரீ மினிட்ஸ் பார்க்கணும் 53 த்ரீ மினிட்ஸ் வந்து நமக்கு ஃபோர் தான் இருக்கு ஸோ அதோடு சின்ன நம்பர்னா ஃபார்ட்டி எயிட் அப்போ ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஃபார் நம்ம சப்ராக் பண்ணணும்னா ஃபைன்ற வேல்யூ வரும் அப்போ இதிலிருந்து ஃபைவ்கான மீன் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் cos தேர்ட்டி த்ரீ டிகிரி ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் to 0.8310 டு பாயிண்ட் எயிட் த்ரீ ஒன் ஜீரோ நம்ம மெயின் வந்து ஃபைவ் பார்த்துருக்கோம் மெயின் difference 5 is equal to எயிட் இதை வந்து இதுலேருந்து சப்பராக்ட் பண்ணணும் ஸோ சப்பராக்ட் பண்ணோன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ ஜீரோ டூ அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் இது தான் காஸ் தேர்ட்டி த்ரீ டிகிரி ஃபிஃப்டி த்ரீ வேல்யூ